வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பூஜை பொருட்கள் இல்லைன்னா பித்தளை பொருட்களை வந்து நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பூஜை பொருட்கள் க்ளீன் பண்ணுறதுல நமக்கு சில நார்மல் பாத்திரங்கள் கழுவுற மாதிரி அதை நம்ம எப்போவுமே கழுவக்கூடாது. ஒரு சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அந்த தவறை நீங்கள் செய்கிறவங்களாக இருந்தால் அதை இனிமேல் செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு தான் விளக்கேற்றுறோம். ஸோ அந்த மாதிரி பூஜை பொருட்களை வந்து எப்போவும் நம்ம நார்மல் எச்சில் பாத்திரங்களோடு சேர்த்து வச்சு அதையும் கழுவ வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து வீட்டில் பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்குலாம் ஆள் வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட வந்து முடிந்த வரைக்கும் நீங்கள் பர்சனலாக உங்களோட பூஜை பொருட்களை கழுவுறது பற்றி இது என்னோடய ஒரு சஜஷன். அது ஏற்றுக்கிறது வைக்காத உங்கள் விருப்பம் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ வீட்டுக்கு பாத்திரத்துக்கு கழுவுறதுக்குன்னு வர்றவங்க அவங்க வந்து பல வேலைகள் நிறைய வீடுகளுக்கு வேலை செய்கிறப்போ அவங்களால காலையிலே சுத்தபத்தமாக வந்து இது பண்ண முடியாது. ஸோ பூஜை பொருட்களை வந்து பாத்திரங்கள் கழுவுற மாதிரி கழுவாமல் இருக்கிறது எப்போவுமே பெட்டர். என்னோடய ஒரு சஜஷன் கூட வச்சுக்கலாம். நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவுற கால் வச்சால் கூட நான் பூஜை பொருட்களை மட்டும் நான் தான் கழுவுவேன். பூஜை பொருட்கள் கழுவும் போது எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக கழுவுங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் நான் வந்து கிச்சன் சிங்க்குள்ளெல்லாம் போட்டு நான் எப்போவுமே கழுவ மாட்டேன். அந்த மேடையில் பக்கத்தில் வச்சு தான் கழுவுவேன். என்னோடய பழக்கம் அதுவாக தான் இருக்குது. இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற மெத்தடு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பூஜை பொருட்களை எப்படி ஈஸியாக கழுவலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒர்க்கிங் விமன்ஸ்க்குலாம் வந்து பூஜை பொருட்கள்லாம் கழுவுற இந்த ஒர்க்கிங் விமன்ஸ்க்குலாம் ஜென்ரலாகவே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட பூஜை பொருட்கள் வந்து நம்ம கொஞ்சம் முறையாக தான் கழுவணும். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நல்ல சகல ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னு சொல்லி தான் வீட்டில் விளக்கேற்றுறோம். அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பித்தளை பொருட்கள் இந்த உருளிலாம் பார்க்குறீங்க, இந்த பூலாம் போட்டு வச்சுருக்கோம், இந்த மாதிரி பாத்திரங்களாம் நம்மளால் அடிக்கடிலாம் கழுவ முடியாது. இப்போ இந்த மெத்தடெல்லாம் கழுவுனீங்கன்னா உங்களுக்கு 15 days ஒன்ஸ் கழுவுனா கூட போதும், அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை பிடிச்சிருந்தால் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விளக்கு பற்றி நான் சொல்லும்போது ஒரு முக்கியமான இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நீங்கள் விளக்குக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் ரொம்ப முக்கியம். அது வந்து இப்போது நமக்கு தீபம் எண்ணெய்லாம் கிடைக்குது, அதிலெல்லாம் எல்லா எண்ணெய்களோட கலப்படெல்லாம் கிடைக்குது. அதை பற்றி நம்ம விளக்கு ஏற்றுறது ஒன்று தான், ஏற்றாமல் இருக்கிறது ஒன்று தான். அந்தளவுக்கு அதனால் எந்த எதுவுமே கிடையாது. ஸோ விளக்கு எண்ணெயில் மட்டும் நம்ம எந்த அதில் சிக்கனத்தை பற்றி யோசிக்காமல் நல்ல பியூரான எண்ணெயாக வாங்கி ஏற்றுங்க. ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் நம்ம சகல ஐஸ்வர்யமும் நிறைஞ்சிருக்கணும்னு தான் நம்ம விளக்கு ஏற்றுறோம். நம்ம அதில் வந்து நம்மளுடைய சிக்கனத்தை அதில் காமிக்க வேண்டாம். பியூரான நல்ல எண்ணெயில் ஏற்றுங்க. இல்லைன்னா முடிகிறவங்க நான் பசு எண்ணெயில் கூட ஏற்றலாம். பசு எண்ணெய் கூட நல்ல சுத்தமான பசு எண்ணெயில், இல்லை வாரம் ஃபுல்லாக நம்மளால் நெய்யாலாம் ஏற்ற முடியாதுங்கிறவங்க வந்து உங்களால் முடிஞ்சப்போ நீங்கள் விளக்கு நெய் தீபம் ஏற்றிக்கலாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் கூட நிறைய சில எண்ணெய்கள்லாம் சொல்லுவாங்க, அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. அதனால் நான் தெரியாத விஷயத்தை நான் எதுவும் சொல்கிறது இல்லை. அதனால் எங்கள் வீட்டில் நான் வந்து இந்த மெத்தடில் நான் ஆல்ரெடி ஒரு மெத்தடு காமிச்சிருக்கேன். இந்த மெத்தடில் தான் என்னுடைய பூஜை பாத்திரங்களை கழுவுறது. முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கழுவாதீங்க. அந்த நாட்கள் தவிர்த்து பண்ண அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் இல்லை பூஜைக்கு எல்லாம் ப்ரிப்ரேஷனுக்கு தேவைன்னா நீங்கள் வியாழக்கிழமை கழுவி போங்க. இல்லை புதன்கிழமை இந்த 2 நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் கழுவுறது எனக்கு தெரிஞ்ச சஜஷன் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் பிளாக்ஸ்லாம் வந்திருக்கு, இன்றைக்கி வர இருக்குது. ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் கூட, அதெல்லாம் கூட போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி எதுவோ அதை ட்ரை பண்ணுங்கள். நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட இந்த மாதிரி வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பூஜை பொருட்கள் கழுவ முன்னாடி அதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துரும். ஏற்கனவே உள்ள மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தன குங்குமம் எதுவாக இருந்தாலும் அதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்புறம் புளியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சம் லெமன் கூட பிழிஞ்சிக்கோங்க. லெமனை பிழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சபீனா பவுடர் இருக்கு இல்லையா, அதோடு கலந்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழ தோலை வச்சேமும் அந்த பேஸ்ட்டை எல்லா பாத்திரத்துலேயும் பூஜை பொருட்களில் நம்ம மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க. இப்போ எப்போவுமே பூஜை பொருட்கள் தண்ணி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரப்பரை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த வேறு பூஜை சாமான் கழுவுற பொருட்கள்லாம் வந்து நம்ம கைகள்லாம் கூட கருப்பு ஆகுது. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததாக கழுவ போகிறோம். முடிந்த வரைக்கும் நல்ல தண்ணியை பயன்படுத்துங்க. பார்க்குறீங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு. இப்போ கழிஞ்சதுக்கப்புறம் தண்ணிலாம் வடிஞ்சிட்டு
அதுக்கப்புறம் ஒரு நல்ல இதுக்குன்னு தனி துணி வச்சுக்கோங்க, ஒரு டவலு ஏதோ ஒன்று வச்சுட்டு அதை வச்சு நல்லா தொடச்சிருங்க. இப்போ நம்மளுடைய பூஜை பொருட்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு பார்க்குறீங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள்.